இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பூண்டு கரம் பொரி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பூண்டு கரம் ஒரு தடவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். வேணுங்கிறப்ப பொரியில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு கட்டி 20 பல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் 8, தேவையான அளவு கல்லுப்பு, அரை மூடி தேங்காய், துருவிய கேரட் 1, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, அரை பீட்ரூட் துருவியது. மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 20 பூண்டு, 8 பச்சை மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இருக்கும். ஒரு பவுலில் தேவையான அளவு பூரி, கடலைக்காய், பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், துருவி வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க, கூடுதல் சுவையை கொடுக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு கரத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. விருப்பப்பட்டவங்க இதுலேயே தட்டுவடையையும் கைமுறுக்கையும் உடச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் அரைக்கும் போது சிட்ரிக் ஆசிட் சேர்க்கலைன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. காரசாரமான இந்த பூண்டு கரம் பொரிய நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.